கேஸ் இங்கே வந்துட்டு பாருங்க, இதுதான் நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் புதுசாக வரப்போற கன் சிஸ்டம். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் இந்த கன் சிஸ்டமை யூஸ் பண்ணி நீங்க கேஸ் நீங்க ஃபிளைட்ல போறப்போ மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இது எதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா மேப்ல அங்கங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வட்டம் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அந்த வட்டத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒரு குட்டியா ஒரு எல்லோ கலர்ல ஒரு போர்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ள நீங்க போனீங்க கேஸ் இங்கே வந்துட்டு பாருங்க, இதுதான் நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் ஆட் பண்ண போற ஒரு புது வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் மூலம் நீங்க மேல வந்து பறக்க முடியும். பறந்துகிட்டே எனிமீஸையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா. ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் நம்ம கமிங் ஓபி 45 அப்டேட்டுக்கு அப்புறமா கேம்குள்ளே பண்ணக்கூடிய முக்கியமான டாப் 20 சேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேஞ்ச் நம்பர் 1, இதுதான் நம்ம கேம்குள்ளே இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வரப்போகிற அந்த புது ஃப்ரெஷ் லாபி. ஓகேங்களா, ஸோ 7th அனிவர்சரி ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றதுனால அதை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கப்பல், 7th அனிவர்சரிக்காக 7 சிம்பிள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பானுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற ஒரு புது லாபி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சேஞ்ச் நம்பர் 2, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்ல புதுசா வரப்போற ஒரு ஃபீமேல் கேரக்டர். இதோட பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா கெசி. ஸோ லாஸ்ட் அப்டேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேர்ள் அப்படின்ற ஒரு பேர்ல வந்துட்டு ஒரு புது கேரக்டர் இருந்துச்சு. அதுக்கு நம்ம என்ன பவர் பார்த்தோமோ அந்த பவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்கானுங்க. இதோட பவரை நான் உங்களுக்கு ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கேம் பிளே பண்ணி இந்த பவர் ஒருத்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அதை லிங்க் வந்து பின் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, அதோட பவர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. சேஞ்ச் நம்பர் 3, நம்ம கேம் வேற லெவல்ல இருக்கு. சோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க கேம் குள்ள வந்ததுக்கு அப்புறமா. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் நம்பர் 4 பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல ஃப்ரீ டைம்ல இருக்கும்போது ஜஸ்ட் கேம் ப்ளே பண்றது மூலமா மணி earn பண்ற மாதிரி, அதுவும் ஸ்டார்டிங்லயே ₹550 போனஸ் அமௌண்ட் கொடுத்து அந்த அமௌண்ட வச்சு கேம் ப்ளே பண்ணி மணி earn பண்ணுப்பா அப்படினு சொல்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஆப்போட வந்திருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌசருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். இதில் வந்துட்டு பாருங்கள், வேறு எந்த ஆப்லேயும் இல்லாத மாதிரி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்துட்டு ₹550 போனஸ் அமௌண்ட்டாக கொடுப்பானுங்க. ஓகேங்களா, மெயினாக இதை வந்துட்டு நீங்கள் ஒரு புது நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். புது நம்பர் மீன்ஸ் இது வரைக்கும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாத நம்பர், உங்கள் அக்கா நம்பரு, அண்ணா நம்பரு, அம்மா நம்பர், அப்பா நம்பர், இந்த மாதிரி ஏதாவது புது நம்பர் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணி, ஒரு புது நம்பர் மூலயமா ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ₹550 கொடுத்துருவாங்க மக்களே. ஓகே, இந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்க இதில் கேம் பிளே பண்ணி எக்கச்சக்கமா மணி earn பண்ண முடியும். இந்த ஆப் மூலமா நீங்க வீட்டில் ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த கேரம் போர்டு, கிரிக்கெட், இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸ் பிளே பண்றது மூலமா உங்களால சூப்பரா மணி earn பண்ண முடியும். மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் கேமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணி எடுக்கிற ஒவ்வொரு கில்லுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹20, ₹30 அந்த மாதிரி கொடுத்துட்டே இருப்பானுங்க. இது மூலமா நீங்க ஈஸியா வந்து மணி earn பண்ண முடியும். இது மூலமா நீங்க வின் பண்ற மணியை டைரக்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டிரான்ஸ்பர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா ஜஸ்ட் உங்க யூஐடி டைப் பண்றது மூலமா உங்க ஃப்ரீ ஃபயர் அக்கவுண்ட்க்கு டைமண்ட் டாப் அப் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு அப்புறம் உங்க போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறதுக்கும் இது மூலமா நீங்க வந்து ஈஸியா மணி earn பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களே. ஓகேவா, சோ சேஞ்ச் நம்பர் 4, இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வெப்பன் சைடுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிருக்கானுங்க. என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா நீங்க இப்போ அந்த நமக்கு இப்போ ரீசன்ட்டா அந்த ஈவோ கன் 2.0 வந்துச்சு இல்லையா, அதுல வந்து நம்ம எப்படி வந்துட்டு அந்த பவர்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும், அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்கள் வேறு கலர் கன் ஸ்கின்னுக்கு வேறு வேறு பவர், உங்களுக்கு எந்த பவர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இது அப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக வந்து கொடுத்துட்டானுங்க. இதில் எக்கச்சக்கமான பவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டே பண்ணலை, ஏன்னா அந்தளவுக்கு வந்து பண்ணிட்டானுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பை பண்ணுற யூசர்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஃபயரில் ப்ளே பண்ண முடியும், அதெல்லாம் தாண்டி இப்போ ஓரளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டுருக்கானுங்க. பார்ப்போம் என்னாக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு வேற லெவல் அப்டேட், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கேம் குள்ள வந்ததுக்கு அப்புறமா. ஓகேவா, சேஞ்ச் நம்பர் 5, गाइस இங்க வந்துட்டு பாருங்க ஓல்ட் பீக் வந்துட்டு பாத்தீங்கன்னா 30 செகண்ட் லாபி இருக்கும் பாத்தீங்களா, அங்க வந்து ஆட் பண்ணி விட்டுருக்கானுங்க. இங்க மட்டும் இல்ல, கேம் குள்ளையும் இந்த 7th அனிவர்சரி ஈவென்ட் ஸ்பெஷலா இப்போ நீங்க பாக்குற மாதிரியே ப்ளே பண்ண முடியும். அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்றேன். பீக்கை வந்து கேம் குள்ள கொண்டு வாங்கடா அப்படினா என்னல்ல பண்றானுங்க பாருங்க. சோ சேஞ்ச் நம்பர் 6, गाइस இங்க வந்துட்டு பாருங்க இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட். நீங்க ஃளைட்ல போயிட்டு இருக்கும்போது மேலே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும், வேற லெவலா இருக்கும் பாக்குறதுக்கு.
தெரியுது. இது எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. நீங்கள் கேம் ப்ளே இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன்த் அனிவர்சரி ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. நீங்கள் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச்ல அங்கங்கே வந்து இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு உள்ளே போய் நின்னீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒன்று இந்த மாதிரி ஒரு கேட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்து உள்ளே போக முடியும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் என்ட்ரி கொடுத்து நான் உள்ளே போக முடியும். என்ட்ரி பட்டன் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இப்போ உள்ளே போவேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி அனிமேஷன் மாதிரி வருது. இங்கே பாருங்கள் எப்பட்றா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு பீக் வந்து இருக்கும் ஓகேங்களா. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இந்த மாதிரி ஏர்ட்ராப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா மேலே. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஃபில் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகும். இது மூலயமா சம்திங் மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் எனிமியாக ஷூட் பண்ண முடியும், எனிமீஸால் உங்களையும் வந்து ஷூட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியே போகலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வெளியே போக முடியும், அது வந்து உங்களோட விருப்பம். இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படி சொல்லியிருந்த மாதிரி இந்த செவன்த் அனிவர்சரி ஸ்பெஷலாக இது வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால சம்திங் அதில் ஒரு சில ரிவார்ட்லாம் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்காக நீங்கள் இங்கே வந்து மிஷின் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெளியே போக வேண்டியதான். ஸோ வெளியே போகிறதுக்கான வழி இங்கேயே வந்து கொடுத்துருப்பானுங்க. ஸோ இங்கே பாருங்களா, ஸோ இங்கே கொடுத்து நீங்கள் போய் ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா கிளைடர் உங்ககிட்ட வந்து வரும் ஓகேங்களா. ஸோ கிளைடர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து கொண்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டி அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் மேப்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிடலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயெல்லாம் உங்களால் எனிமியை வந்து ஷூட் பண்ண முடியாது ஓகே. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கன்ஸ் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்க முடியும் அதை ஓகேவா. ஸோ அதாவது உங்ககிட்ட இருக்க கன்னை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை வாங்கிக்க முடியும். ஸோ சேஞ்ச் நம்பர் 7 கைஸ், ஃபைனலாக நம்ம கேம்குள்ளே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா கிளைடர் வந்து திருப்பியும் கேம்குள்ளே ஆட் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் நியூஸு. இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளைடர் வந்து நீங்கள் அகைன் யூஸ் பண்ணிக்க முடியும் கேம்குள்ளே. முன்னே இருந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் டிஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளைடர் வந்து முன்னே இருந்த கிளைடரை விட கொஞ்சம் ஹைட்டாகவே வந்து பறக்குது ஓகேவா. ஹைட்டாகவும் பறக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த அப்டேட்டில் நமக்கு அந்த ஓல்டு ட்ரைனிங் கிரவுண்டு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். மேபி நமக்கு அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரப்போகுது இல்லையா, அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்துருவோம் ஓகேவா. பட் மேலே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து நீங்கள் மேப்பில் எங்கே இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. சேஞ்ச் நம்பர் 8, நமக்கு இந்த OB45 அப்டேட்டில் புதுசாக ஒரு வெஹிக்கிள் வந்து வரப்போகுது, எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. எல்லோரும் ஒரு மாதிரி ஹைப்பில் இருந்தோம். ஸோ அந்த புது வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பறக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே கீழே வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் அப்கிரேட்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா. இது ஒரு கார்டு நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த புது வெஹிக்கிள். இது நீங்கள் வந்துட்டு பெருமளா அந்த எப்படி சொல்கிறது ரேங்க் கேம்லாம் ப்ளே பண்ண முடியாது. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக இதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் மோட் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த புது வெஹிக்கிள் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், ஸோ நீங்கள் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பறக்க முடியும். நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் இதில் வந்து உட்கார முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நாலு பேர் வந்து உட்கார முடியாது. ஸோ நீங்கள் ரைட் சைடில் ஷூட் பண்ண முடியும். லைக் நீங்கள் GTA வந்துட்டு பேஞ்சர் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஒரு ஹேக் கோடு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷூட் பண்ணுவோம். அப்பப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துக்கலாம், நீங்கள் மேலேயும் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூட் உண்மையிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மூடில் மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கானுங்க. மற்றபடி இந்த ரேங்க்டு கேம்லையோ இல்லை அந்த கிளாசிக் விமுடாலேயோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை. அங்கெல்லாம் ஆட் பண்ணாங்கன்னா தாங்காது அந்த கேமை. ஏன்னா அந்த இந்த வெஹிக்கிள் எவன் எடுக்கிறானோ அவன் தான் வந்து பூயை அடிப்பான் இல்லையா. ஏன்னா இவனை கொள்றதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இவன் மேலேருந்து ஜாலியாக ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால் அங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலை. இந்த புது வெஹிக்கிள் வந்து அந்த புது மூடில் மட்டும்தான் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஓட்டும் போது ஒரு வியூ தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து வருவீங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து எனிமே கரெக்டாக எய்ம் பண்ணி ஷூட் பண்ண முடியுதோ இந்த மாதிரி இதெல்லாம் செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் லைக் நீங்கள் ஷூட் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து போகுது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காம பார்த்ததையும் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் இதில் கவர் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் இப்போயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் கிட்ட போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் ஆல் வச்சுக்கோங்க மக்களே ஓகேங்களா. அப்போ தான் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதோட Part 2 வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரமே அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள் மக்களே ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் உங்களுக்கு எந்த அப்டேட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஐஸ் கார்த்திக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு
ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.